நம்ம எங்க போறோம்னா டாடி ஆறுமுகம் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்க போய் ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இப்ப இவர் சொல்ல போறாரு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டாடி ஆறுமுகம் ஹோட்டல்ல போய் நல்லா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து டோல்கேட்டில் வரும்போது பேசிகிட்டு இருந்தோம். நானும் என் பிரதரும் அதுதான் பிளானாகவே இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் இப்படி ஷார்ட்ஸ் வைக்கணும் அப்படி ஷார்ட்ஸ் வைக்கணும்லாம் நிறையா இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைபாடு மைக்கு மைக் எல்லாமே தூக்கிட்டு போனோம். கடைசி பார்த்தா அங்கே போகும்போது மணி 8:30 ஆயிடுச்சு, 8:30 மேலே ஆயிடுச்சு, ஒரு கால் மணி நேரம் கூட ஆயிடுச்சா. இங்கே எல்லாருக்குமே சம பசி, லிட்ரலி வந்து யாருக்குமே வீடியோ எடுக்கிற மூடு இல்லை, எங்கள் ரெண்டு பேத்துக்குமே வீடியோ எடுக்கிற மூடு இல்லை. சம பசி கூல பசியில் இருந்தோம். நாங்கள் உள்ளே போய் உட்காந்தாச்சு, உள்ளே போய் உட்காந்தா ஃபஸ்ட்டு வந்து இல்லை இங்கே வெயிட்டிங் ஹாலில் இருங்க அங்கே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் கிட்டத்தட்ட சும்மா இருப்போமா, விஆர் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு இடம் இருக்கும் வந்து உட்காருங்க அப்படின்னு அப்படின்லாம் சொல்லலை. அப்புறம் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், ஃப்ரீயாக இருந்துச்சு, அப்புறம் நாங்கள் உட்காந்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லலாங்க, நாங்கள் 4 பேர் வரிசையாக உட்காந்துருந்தோம், உட்காந்து அப்புறம் வந்து அவங்க ஆர்டர்ஸ்லாம் எடுத்தாங்க. இதில் மெயினாக என்ன அப்படின்னா இன்டீரியர் வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டீரியர்ஸ் நான் ஃபோட்டோலாம் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஒரு தமிழ் பாட்டு ஏதோ ஒரு ரொம்ப லைட்டா மெலோடியா கோவமா போனாலும் அங்க போய் உட்காந்து சாப்பிடும் போது நல்லா பீஸ் ஆஃப் மைண்டோட பீஸா எடுத்து சூப்பரா சாப்பிடலாம். ஆக்சுவலி இப்ப நாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கறத சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஆர்டர் எடுக்க வரவர் வந்து என்ன பார்த்தா என்ன கேட்டார் அப்படின்னா பிரியாணி இருக்கு அது இருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருங்க இந்த ட்விஸ்ட கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க சுட்ட கோழி, அவங்க வந்து அதை தமிழ் எழுதியிருக்காங்க, கிரில் சிக்கன். கிரில் சிக்கன் இல்லை தந்தூரி, தந்தூரி தந்தூரி தான் நம்ம வாங்க, தந்தூரி தந்தூரி தான் வாங்கினோம். இல்லை கிரில் சிக்கன், கிரில் சிக்கன் தான் வாங்க, தான் வாங்க, எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஒரு 2 லெக் பீஸ் இருந்துச்சு, 2 பெரிய விங்ஸ். சரி ஓகே, இப்போ நீங்கள் அடுத்து சொல்லுங்கள். அடுத்து வேறு என்ன வாங்கணும்? ஃபஸ்ட் அப்புறம் வந்து ஒரு ஃபிஷ் கிரில் வாங்கணும். ஆமாம், எனக்கு ஃபிஷ் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபிஷ் தான் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மட்டன் பிரியாணி வாங்கணும், ஒரு சிக்கன் கறி மட்டன் கறி தோசை வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இருங்க இருங்க, இதை நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் பேசுங்க. ஒரு சாப்பிட மாட்டேங்க நான் பாருங்க. அப்படிங்க, இது என்ன பேப்பரு? ஸ்கிரிப்ட். ஓ, நம்ம சாப்பிட்ட ஐட்டத்தை மட்டும் எழுதிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே, போடங்கட்டு. ஓகே, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா எனக்கு பிரியாணி வேணாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா என்ன சொல்லிப்பா பிரியாணி சாப்பிடாத வேறு ஏதாவது சாப்பிட, நான் பரோட்டா வேணும் அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னார், தம்பி இங்கே பரோட்டா கிடைக்காதுப்பா அப்படின்னு சொன்னார். இவர் என்னடா இப்படி சொல்கிறாரு, இப்போ தானே ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா ஆர்டர் எடுக்க வந்தவரும் புரோட்டா அப்படின்னு இருக்குன்னு சொல்லவே இல்லை. புரோட்டா கேட்டோம், புரோட்டாலாம் இல்லை சார் அப்படின்னு அவர் சொன்னார். அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் ப்ரோ. என்ன அவர் வந்து அப்படி தான் சொன்னார், புரோட்டா இல்லை தம்பி அப்படின்னு சொன்னார். பார்த்தா அடுத்த நிமிஷமே அது அதே ஆள் பக்கத்தில் இருக்கிற டேபிளுக்கு புரோட்டா போய் வைக்கிறார். என்ன இருந்தாலும் புரோட்டா கொண்டு போய் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாட்ட அங்கே பாருங்க புரோட்டா வச்சுருக்காங்க, புரோட்டா வச்சுருக்காங்க அப்போ இருக்குது அப்படின்னு சொன்னவனே நான் கறி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதை தூக்கி திருப்பி எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு நான் வந்து புரோட்டா ஆர்டர் பண்ணேன். இல்லை இன்னொரு மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் அப்பா இன்னொரு கறி தோசை ஆர்டர் பண்ணாரு, அதுவும் வந்துருச்சு. யாராலையுமே அந்த கறி தோசை சாப்பிட முடியல. நான் கடைசி என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா வந்து 13 புரோட்டா வாங்கணும், 13 அது பார்சலில் கொஞ்சம் வாங்கணும் ப்ரோ. பார்சல் விட்டுருங்க, பார்சலில் தவிர நான் வந்து நான் 3 நான் 2 ஆக்சுவலி நான் உண்டு இருந்து 2 வாங்கினேன். ஆனால் அந்த புரோட்டாவோட டேஸ்ட் அல்டிமேட், அதாவது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீ பன் புரோட்டா நெய் போட்டிருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் புரோட்டா வாங்கினீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், வேறு ஏதாச்சும் கூட வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆட்டுக்கால் பிரட்டல் சமம் மிரட்டலாக இருந்துச்சு. அந்த ஆட்டுக்கால் பிரட்டல் கொஞ்சம் மிரட்டலாகவே இருந்துச்சு. இந்த கீ புரோட்டாவோட டேஸ்ட் ரொம்பவே பிரச்சனை இருந்துச்சு. ஈவன் அங்கே இருக்கிற அந்த மட்டன் பிரியாணி கூட நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் கீ புரோட்டா வந்து அவ்வளோ டேஸ்ட். அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. சுகர் ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த புரோட்டா வந்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த மேலே வந்து ப்ரௌன் கலர் லேயர் வந்து இல்லை இல்லை, அது நல்லா சாஃப்டாகவும் இதை நல்லா பொறிஞ்சு வரும். இதை வந்து அவங்க அவங்களோட ஒரு குருமா அப்புறம் ஒரு சால்னா அப்புறம் இன்னொரு ஒயிட் கலரில் ஒன்று கொடுத்தா அது வந்து ஒயிட் கலர் வந்து குருமா இல்லை பாயா பாயா ஆட்டுக்கால் பாயா. அந்த மூணுத்தோட காம்பினேஷன் அந்த மூணுமே தொட்டு சாப்பிடும்போது என்ன ஆச்சுன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஈவன் அந்த பிரியாணி கூட அந்த டேஸ்ட்டு கிட்டே வரல.
ஆக்சுவலி அவர் அந்த புரோட்டாவை முதலே கொடுத்துருந்த கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எனக்கு என்ன ஒரு கடுப்பு அப்படின்னா, புரோட்டா இருந்துமே அவர் இல்லைன்னு சொன்னது தான் எனக்கு மிகப்பெரிய கடுப்பாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் உங்கள் இதை சொல்லுங்கள் ப்ரோ. எஸ் ஃபஸ்ட்டு வந்து அவங்க இவர் வந்து புரோட்டாலாம் கேட்கல, நான் தான் கேட்டேன். ஏன்னா இவர் வந்து பிரியாணியோட அடிக்ட். இவர் அடிக்ட்னு இல்லை, அவருக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அங்கே போனது வந்து நான் பிரியாணி சாப்பிட்றதுலாம் கிடையாது, பிரியாணி சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன். இன்னொன்று மெயின் அந்த கிரில் சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போயிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து அந்த அவங்க டேடி தான், நமக்கு தாத்தானா டேடின்னு சொல்கிறேன் நான். டேடி ஆர்வம் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதை வந்து நாங்கள் நாட்டு முறையில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட். அந்த கிரில் சிக்கன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருந்துச்சு. சரின்னு சொல்லி நான் வந்து கேட்டேன், நான் பரோட்டா இருக்கலண்ணா அப்படின்னு கேட்கும்போது இன்னொருத்தர் வந்திருந்தார் போல. எனக்கு அந்த அவர் யாருன்னே தெரில, இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு செம சந்தோஷம். அப்பா சந்தோஷம், இன்னொரு பக்கம் மூஞ்சில் அவ்வளோ பெரிய கடுப்பு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏன்டா இவனு இப்போதான் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இருக்குன்னு சொல்லிங்கடா அப்படின்னு வந்து சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி நான் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பரோட்டா கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க பரோட்டா இனிப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னவொடனே கேட்டாங்க, நான் சொன்னேன் அண்ணா மட்டன் பிரட்டல் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வாங்க, செம்ம காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே அவங்க சொன்னாங்க, சரிப்பா தம்பி எடுத்துகிட்டு வரோம், ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும், இப்போ நாங்கள் போட்டு தான் தரணும் அப்படின்னு சொல்லி அது போட்டு தான் தருவாங்க. அவங்க அந்த ரெண்டு கொடுத்துட்டு அப்புறம் மட்டன் பிரட்டல் கொடுத்துட்டாங்க. இப்போ டேஸ்டிங் பக்கம் போனேன்னா நான் வந்து மூணு குருமா அப்புறம் மட்டன் பிரட்டல். ஃபஸ்ட்டு வந்து பாயா கொடுத்துருந்தாங்க, சிக்கன் மட்டன். ஓ அது அதுதான் அந்த மூணு, அந்த சிக்கன் குருமா மட்டன் குருமா அது போக நான் மட்டன் பிரட்டல் மொத்தம் நாலு குருமா டேஸ்ட் பண்ணேன். ஆமாம் நாலோட அந்த நாலு குருமாவில் இல்லை இல்லை நான் மூணு தான் பண்ணேன், மட்டன் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அந்த நாலு குருமாவில் நான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டன் பாயா, வெள்ளை கலரில் இருந்துச்சு, அதுவும் மட்டன் பிரட்டல். எனக்கு சிக்கன் வந்து அவ்வளோ பிடிக்காது. செம்ம டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு அது வந்து. அது புரோட்டாவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபைனலுக்கு வரும்போது எங்கள் அண்ணன் எனக்கு கொஞ்சம் குர்ரா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதை சாப்பிட்டோன்னே வா வாட் த டேஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் அடுத்து ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வயிறெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தான். ஆனால் இதில் ஒரு என்ன ஹைலைட்னா, எங்கள் கூட வந்த ஒரு மாமா, அந்த மாமாவும் இதில் எங்கள் அப்பா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ என்ஜாய் பண்ணிருப்போம், அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா ஹைஜீனாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. தென் வீட்டில் செஞ்ச அந்த டேஸ்ட் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் ஆசை நல்லா இருந்துச்சு. மெயினாக அந்த ஃபிஷ் நான் சொல்லி ஆகணும், ஃபிஷ்ல வந்து அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கவே இல்லை. அதாவது சில கடைகளில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் அடிக்கும், அந்த கவுச்சி வாசனை வரும், ஆனால் வரல. பட் இதில் வந்து அந்த மாதிரி ஸ்மெல்ஸ் எதுவுமே வரல. ஸோ டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு. ஸோ நீட்டாக நடுவில் இருக்க முள்ள மூட ரிமூவ் பண்ணிட்டு சடக்கம் முழுங்கியாச்சு. சூப்பரான டேஸ்ட்டு. முள் இருந்துச்சு. என்ன முள் மீன் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இவன் நீ மீன் சாப்பிட்டு சாப்பிட்டேன். அதாவது இந்த மேலே இருக்கிற கொஞ்சம் ஃப்ளஷ் மட்டும் அது சாப்பிட்டான். ஏன்னா வந்து இருந்துச்சு, வி ஆர் ஆல்வேஸ் அல்டர் டு ஈச் அதர். எவருக்கு எனக்கு சிக்கன் மட்டன் பிடிக்கும், அவருக்கு மீனும் சிக்கன் பிடிக்கும். எனக்கு மீனும் பிரான் பிடிக்கும், சிக்கனும் பிடிக்கும். அது மாதிரி தான் நாங்கள் வந்து இப்படி வெரி ஆகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா, சரி இதெல்லாம் ஃபிஷெல்லாம் முடிச்சு இதில் என்ன ஆச்சுன்னா, சிக்கனோட டேஸ்ட் வந்து நான் மிஸ் பண்ணேன்னா, ஸோ இன்னொரு சிக்கன் ஆர்டர் பண்ணேன், அதை கிரில் ஆர்டர் பண்ணேன், வந்து கொடுத்தாங்க. இல்லை என்ன அப்படின்னா, ப்ரோ மைனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். மைனஸ் இல்லை தம்பி. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மைனஸ் பதிலாக க்ரீன் சட்னி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. க்ரீன் சட்னி பார்த்தீங்கன்னா சட்னி மட்டும்தான் க்ரீன் கலர் இருக்குது, ஆனால் அப்படியே மைனஸோட டேஸ்ட் அதில் ரெண்டையுமே கலக்கி வச்சு செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. எங்கள் சிவகாசியில் வந்து டேஸ்ட் வாஸ் வெரி குட். அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எங்கள் சிவகாசியில் நான் ஓப்பனாக சொல்ல போனேன் அப்படின்னா, நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கேன், பட் அதெல்லாம் வீடியோ எடுத்தது கிடையாது. சில ரெஸ்டாரண்ட்டில் எடுத்திருக்கேன், பட் வீடியோஸ் அப்படியே தான் இருக்குது. அந்த மாதிரி மயாசும் அந்த ஒரு க்ரீன் சட்னியும் எந்த ஹோட்டல்லையுமே இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. அவங்க அங்கே போடுற பரோட்டாவை நம்ம சிவகாசியில் யார் போட்டாலும் செம லெவலுக்கு ஓடும். ஆமாம், அந்த மாதிரி பரோட்டா வந்து எங்கேயுமே ப்ரொவைட் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து இது வந்து ரொம்ப பத்திரமா தயாரிச்சு என்ன பண்ணோம், அது ஒரு பக்குவத்தில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிப்ரே உலகம் போய் அந்த குக்கிங்கோட இதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. பில் வந்துச்சு, பார்த்தா தூக்கி வாடி போடுற மாதிரி. இந்த எனக்கு ஒரு ஷாக்கிங்கு, உனக்கு ஒரு இந்த எது ஒரு காமெடியில் வடிவேல் வந்து ஒருத்தர் வந்து கேட்பார் தெரியுமா, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஒரு விரிச்சு போதோன்னு அப்படின்னு அந்த மாதிரி பார்த்து பார்த்து நமக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. நாங்கள் நாலு பேர் நல்லா சாப்பிட்டதுக்கு பில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2258. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, 170 ரூபா வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு, அதாவது 150 ரூபா ப்ளஸ் 170 ரூபா சம்திங் வந்துருந்துச்சு ஜிஎஸ்டி. அது நாங்கள் கட்டணும். எங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, டே சாப்பிட்றதுக்கெல்லாம் ரேட்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஒரு விதத்தில் பார்த்தாலும் கரெக்டாக, ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டேஸ்ட்டை டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரேர் தான், அதனால் அந்த ரேட் அவ்வளோ பெருசாக படலை. அது அப்போ இருந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, வெளியே வந்து டேடி ஆரம்பம் நின்று பேசிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து முதலாளி மை வந்து உள்ள கடையில் உட்காந்து வந்து கணக்கினால அவர் வந்து ரொம்ப பணிவாக
அங்கே வாசலே நின்று வர்றவங்களெல்லாம் வரவேற்றுருக்காரு. வந்தவனே தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்டு உங்களுக்கு என்ன வேணும் இடம். ஈவன் நாங்கள் பேசலை அப்படின்னா கூட அவரே வந்து பேசினார். நாங்கள் வந்து நான் வந்து பொறுமையாக சாப்பிட்டு இருந்தேன், ஏன்னா அந்த பரோட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு கறி தோசை மிச்சம் இருந்துச்சு. நான் கறிதோசை கறி தோசை என்ன பண்ணேன், இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா கறி தோசை ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுதான் அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் கோணார் கடை மாதிரி கறி தோசை வராது, அதோட ரேஞ்சே வேற. எஸ், நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் கை கழுவிட்டு என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து அங்கே போயிருந்தாரு யார்கிட்ட, நீ டேடி யாரும் கொண்டு வந்து நான் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தாத்தா ரேட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து இதாக பண்ணுங்க அப்படின்னு ரேட் கம்மி பண்ணாங்களா அப்படின்னு தெரில. என்னோட பர்சனல் ஃபீட்பேக்கை நான் அவர்கிட்ட சொன்னேன், அது கரெக்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரில. இதே மாதிரி வந்து வேறு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு தெரில. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக விலாக் எடுக்கணும். ஆனால் அது என்ன சிச்சுவேஷன், அவரும் சொல்லியிருந்தார் தம்பி நீங்கள் அடுத்த இடம் வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து விலாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சீக்கிரம் போனால் தான் ஒரு ஹைலைட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தம்பி மத்தியானம் வாங்க, மத்தியானம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மெயினாக நீங்கள் டேடி ஆறுமுகம் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அப்படின்னா நைட்டு போகாதீங்க, காலைல கிடையாது, மத்தியானமாக பார்த்து போங்க, அப்போ தான் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருந்தோம், நாங்கள் வந்து சொல்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா ட்ரை பண்ணுங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு டே பரோட்டா, அப்புறம் இந்த ஆட்டுக்கால் பிரட்டல். ஆட்டுக்கால் பிரட்டல் வந்து நீ அவ்வளோ சாப்பிட்டே இல்லையோ, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து எல்லாமே அதில் லிவர் குடல் எல்லாமே இருந்துச்சு. லிவர் குடல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்று தானே. அப்படியா, எல்லாமே இருந்துச்சு. இப்படியா இருந்துச்சு சிக்கன் ரிங்க்? அப்போ அதை நான் சாப்பிடவே இல்லை, நான் சாப்பிட்டது வந்து கிரில் தான் சாப்பிட்டேன். ஏன்னா அதான் ஞாபகம் இருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்கள் இதில் இருந்து நீங்கள் என்ன மஸ்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. என்னோடய மஸ்ட் ட்ரை வந்து பிரியாணியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. அந்த கீ புரோட்டா தான் அல்டிமேட் டேஸ்ட்டு, அதுவும் ஃபிஷ்ஷு பண்ணலாம். அதுபோக சிக்கனில் இருக்க அந்த மயனை சூப்பராக இருந்துச்சு. மயனஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிக்கன் வாங்குறீங்களோ இல்லை மயனஸ் வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் புரோட்டாவும் காம்பினேஷன் சூப்பராக சூப்பராக இருந்துச்சு. ஓகே, தென் அவர் நல்லா பேசிட்டு இந்த மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம், பேசியிருந்தோம். நாங்கள் சில பல ஃபோட்டோஸும் எடுத்திருந்தோம். அந்த ஃபோட்டோஸ்ல நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், சிலது இங்கே இருக்கும், மிச்சதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இப்போ தொங்கிட்டு இருக்கும், அதை பாருங்கள், ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து டேடி ஆரம்பம் போ, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அங்கே போகணுன்னு நினச்சிங்க மட்டும்தான் போங்க, இல்லை அப்படின்னா போகாதீங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அங்கே எவ்வளோதான் டென்ஷனாக போனாலும் பீஸ் ஆஃப் மைண்டாக போய் பீஸ் எடுத்து நல்லா சாப்பிட்டு வரலாம். ஓகே, இதோ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறது, இந்த வீடியோ வந்து லாங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். கடைசி இதில் என்ன அப்படின்னா நல்லா நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். வரும்போது ஒரு குட்டி தூக்கம் போட்டோம், வரும்போது நானும் காரில் தூங்கிட்டோம். நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். தென் வாரத்துக்கு ஒருக்கையாவது வெளியே ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹியூமன் நேச்சருக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாமே கம்மியாகும். அதே மாதிரி நம்ம வந்து எப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனை வந்து ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக எங்கேயாச்சும் வெளியே சுற்றிட்டு இருக்கோம். இல்லை கண்டிப்பாக, அப்போ நம்ம சுற்ற போய் தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் வந்து கம்மியாக தான் நமக்கு வந்து தெரியுது. நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கோம் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணோம். ஸோ வந்து எப்போவுமே ஒரு வாரத்துக்கு ஒருக்க எங்கேயாச்சும் வெளியே போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், பீஸ் ஆஃப் மைண்டாக இருங்க. அதே மாதிரி நல்லா ட்ராவல் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, தூங்குங்க, ஹெல்த்தியாக இருங்க. இதோ நான் இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன், சைனிங் ஆஃப் கார்த்திக் சரண். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இருக்கிறது அப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். பாய். ஒரு மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். முடிக்கிறானா? பாய் பாய். தேங்க்யூ.